மனிதனுக்கு இயல்பாக ஆசை என்பது இயல்பாக இருக்கும், கர்வம் என்பதும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நல்ல வேலைகளை செய்ய வேண்டுமானால் அதற்கான பணிவு தேவை, அதற்கான நல்ல உள்ளம் தேவை. அந்த பக்தியின் மூலமாகத்தான் அந்த பணிவும் அந்த நல்ல உள்ளமும் கிடைக்கிறது. இல்லாவிட்டால் எல்லோருக்கும் அகங்காரம் என்பது, ஈகோ என்பது இயற்கையாக ஆசையும் அகங்காரமும் என்ன வந்து கேட்கட்டும், என்ன வந்து பார்க்கட்டும் என்று சொல்லட்டும். இது போன்று சாதாரணமாக தெரிந்தவர்களாக இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்பு என்பது மனித வாழ்க்கையிலே இயல்பாக இருக்கக்கூடியது. இதையெல்லாம் தாண்டி நாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டுமானால் அதற்கான சங்கல்பம், அதற்கான திடச்சித்தம் என்பது, அசைக்க முடியாத நல்ல உள்ளம் என்பது பக்தியின் மூலமாகத்தான் கிடைக்கும். புல்வாய் பிறக்கிலும் உண்மை மரபாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஜீவராசியாக இருந்தாலும் இறைவனை மறக்கக்கூடாது என்று சொன்னார். இந்த நாட்டில் யானை பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, சிலந்தி பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, பசுமாடு பால் சொரிந்த ஸ்தலங்கள் இருக்கின்றன. இதை போன்று பூசலார் நாயனார் மனதிலேயே கோவில் கட்டினார். அதே நேரத்திலே ஒரு ராஜா ஒரு அரசர் கோவில் கட்டினார். ஒரே நாளிலே கும்பாபிஷேக முகூர்த்தம் வைத்தார்கள். இப்படி சொல்வதா என்று சொல்றார். நம்மளால தான் என்ன பார்ப்போம், இங்கே நல்ல விதமாக இருக்கு, நல்ல ரிசப்ஷன், இங்கே வரவேற்பு இருக்கும், விருந்து இருக்கும். அந்த இறைவன் பக்தியை பார்ப்போம். படாலோகமான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தியினால் மனதினால் கட்டிய கோவிலை அவர் தேர்ந்தெடு. அதாவது வெளியிடமான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதுடன் செய்ய வேண்டும். பார்வதி